பக்ரீத் கொண்டாடக்கூடிய உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் பெண் விடுதலை கட்சியின் சார்பாக சபரிமாலாவின் அன்பான பக்ரீத் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். தியாகம் என்ற ஒன்று எத்தனை தூரம் இந்த உலகத்தில் உயிரோடு உயிர்ப்போடு இருக்கிறதோ அத்தனை வகையில்தான் இந்த பூமியை நம்மால் அறத்தோடு வைத்திருக்க முடியும் என்று எல்லா அறங்களும் எல்லா தளங்களும் நமக்கு எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு பண்டிகை நாளே தியாக திருநாள் என்று எடுத்து வைக்கக்கூடிய பெயரோடு வைக்கக்கூடிய பெயரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க நான் ஆசைப்படுகிறேன். அது என்ன தியாகம், என்ன தியாகம் அதற்கு பின்னால் இருந்திருக்கிறது என்ற வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது, நான் பள்ளி நாட்களில் ரமலானுக்கு விடுமுறை விடுகிற போது, பக்ரீத்துக்கு விடுமுறை விடுகிற போது விடுமுறை என்று தெரியும், ஆனால் அந்த பண்டிகையினுடைய பொருள் தெரியாது, எதற்காக அந்த பண்டிகை என்று தெரியாது. ஆனால் என்னுடைய தோழமைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பள்ளியில் அதற்கான விழாவை கொண்டாடிவிட்டு விடுமுறையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கழித்தது நினைவில் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த பண்டிகைகளினுடைய பொருளை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அத்தனை அறத்தை அதற்குள் வைத்திருக்கிறார்கள். அதுதான் காரணம். பக்ரீத், ஒரு காலத்தில் இப்ராஹிம் நபி என்று ஒருவர் இருக்கிறார், மிகப்பெரிய இறைப்பற்றாளர், கொடுமையான எல்லா விதமான கொடூரங்களும் நடந்து கொண்டிருந்த காலத்தில், மூட நம்பிக்கைகள் தலைவிரித்தாடி கொண்டிருந்த காலகட்டத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் இறை நம்பிக்கையை பல இடங்களுக்கு சென்று பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பெரிய வருத்தம், பல காலமாக தனக்கு குழந்தை இல்லையே என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார். இறை அருளால் ஒரு குழந்தை, ஆண் பிள்ளை, இஸ்மாயில் என்று பெயரிடப்பட்டு அந்த குழந்தை அவருக்கு வரமாக கிடைக்கிறது. இறை பற்றாளராக இருக்கக்கூடிய அவர் அத்தனை இறை நம்பிக்கையோடு நல்ல அறங்களை சொல்லி அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய கனவில் இறைவன் வந்து உன்னுடைய பிள்ளையை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். திடுக்கிட்டு விழித்தவர் தன் பிள்ளையிடம் அந்த கனவை பற்றி எடுத்து சொல்லுகிறார். இஸ்மாயில் நபியாகி அந்த பிள்ளை சொல்லுகிறார், அப்பா, இந்த இறை கட்டளையை, கனவாக இருந்தாலும் இது இறை கட்டளை, இந்த இறை கட்டளையை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் இறைவனுக்காக, இதற்குள் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் என்று அந்த இஸ்மாயில் நபி சொல்ல, தன் பிள்ளையை வெட்டுவதற்காக பலி கொடுக்க வேண்டும் என்ற தளத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும் போதே இந்த நிகழ்வு எத்தனை உளவியல் ரீதியான வலி கொண்டதாக இருக்கும்னு நமக்கு புரியுது. தன் பிள்ளையை பலி கொடுப்பதற்காக முயற்சிக்கிற போது இஸ்மாயில் நபி சொல்லுகிறார், பாசம் உங்களுடைய இந்த கட்டுக்காவமான இந்த கட்டுமானத்தை வந்து உடைச்சிரும், அதனால நீங்க கண்களை கட்டி கொண்டு இந்த கோடாரி கையில் பிடித்து கொண்டு இறைவனை நினைத்தபடி என்னை வெட்டுங்கள், பாசம் உங்களை தடுக்காதுன்னு சொல்லி கண்களை கட்டி விட்டு கையில் கோடாரியை கொடுத்ததாக செய்தி. அப்போ அதற்கு தயாராகிற போது இப்ராஹிம் நபிகள் அவர்கள் முன்னிலையில் இறைவனுடைய அருளால் அல்லாவின் எண்ணத்தோடு ஒரு வானவர் முன்னாடி தோன்றாரு. அப்போது சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளையை நீ வந்து பலி கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஆட்டை நீ இறைவனுக்காக பலி கொடுத்து இந்த தியாகத்தை, தன் பிள்ளையையும் இறைவன் சொன்னால் நான் கொடுக்கிறேன் என்கிற இந்த தியாகத்தை அடித்தளமாக உலகத்திற்கு பறைசாற்றவே இறை நம்பிக்கையின் திட்டத்தை வெளிக்கொடுத்தவே இந்த திட்டம். அதனால் இந்த ஆட்டை பலி கொடுத்து இதை மூன்று பங்காக்கி உறவினர்களுக்கு, அண்டை அயலார்களுக்கு ஒரு பங்கு என்றும், இல்லாத ஏழைகளுக்கு ஒரு பங்கு என்றும், மீதம் இருக்கக்கூடிய மூன்றாவது பங்கை உம்முடைய தேவைக்காகவும் பயன்படுத்த சொல்லி வந்த அந்த கட்டளையை அடித்தளமாக கொண்டு இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தையும் இஸ்மாயில் நபி அவர்களுடைய தியாகத்தையும் அடித்தளமாக கொண்டு இந்த நினைவாக, அதனுடைய நினைவாக இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்ற செய்தி காலம் காலமாக கடத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் புத்தாடை அணிந்து இனிப்புகள் பகிரப்பட்டு ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு தொழுகையில் இறைவனிடத்தில் தங்களுடைய நம்பிக்கையை பகிர்கிறார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. இரண்டு செய்தி பக்ரீத்துக்காக சொல்லப்படுகிறது. ஒன்று, தன்னிடம் இருப்பவையெல்லாம் தன்னுடையது அல்ல, அது பிறருக்காக பகிர்ந்து கொடுக்க வேண்டியது என்கிற மிகப்பெரிய பகிர்தல் என்ற ஒன்றை அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இரண்டு, தியாகம் என்ற ஒன்றை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த தியாகத்தினுடைய உயிர்ப்பில்தான் நல் அறங்கள் விளையக்கூடும் என்ற ஒன்றை இந்த பண்டிகை அடித்தளமாக கொண்டிருக்கிறது என்றால், இதன் நினைவாக பகிர்தலையும் நல் அறத்தையும் தியாகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். சிஏஏ உள்ளிட்ட போராட்டங்களில் நான் தொடர்ந்து பயணித்த போது லட்சக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்களின் அன்பில் நான் திளைத்திருக்கிறேன்.
அவர்களுடைய வாய்மொழியினால் அவர்களுடைய வழிகாட்டுதலினால் நிறைய ஹதீஸ் புத்தகங்களை அந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது எனக்கு பெரும் பேராக கருதுகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு அந்த நன்றியோடு இந்த செய்தியையும் இந்த வாழ்த்தையும் உங்களோடும் அடுத்த தலைமுறையோடும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. தியாகத்தையும் நல் அறத்தையும் பகிர்தலையும் இந்த பூமி உள்ளவரை நம்மால் ஆனவரை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்போம். மானுடத்தின் ஈரத்தை காப்போம். அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள்.